வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாலிவுட் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு 15 சென்டிமீட்டர் சைஸில் இருக்க ஒரு 3-way ஸ்பீக்கர் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் வந்து கார் ஆடியோக்காக வர்றது. நீங்கள் இந்த கம்பெனி ஸ்பீக்கரை அதிகமாக பஸ் ஆடியோ சிஸ்டமில் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பார்த்துருக்கலாம், அல்லது இதற்கடுத்து கொஞ்சம் பெரிசா 6-inch சைஸில் வரும். ஸோ அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால அதையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 5.5-inch அப்படிங்கிற சைஸில் இருக்கும். ஸோ இதனுடைய மாடல் நம்பர் HL1510. ஸோ பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸ் சொல்கிறேன், 1000 ருபீஸ்க்கு கீழே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கும். இது வந்து பேராக தான் வரும் இந்த ஸ்பீக்கர், ஏன்னா கார் ஆடியோ சிஸ்டம்க்கான ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுனால 2 பீஸ் தான் ஒரு பேக்கிங் வரும், சிங்கிள் பீஸாக கிடைக்காது. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RMS பவர் வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸு, 4 ஓம்ஸ் தான் இது. ஸோ ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் ரேஞ்சு, மேக்னெட்டுடைய மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய க்ரில் டிசைன், ஷாலோ பேஸ்கட் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராண்டியம் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்குது இதில். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக குஷன்லாம் கொடுத்து ஸ்பீக்கர் எந்த டேமேஜும் இல்லாத மாதிரி நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு இருக்குது, வாரண்டி கார்டு. பட் ஆனால் இது எதுவுமே ஃபில் பண்ணி கொடுக்கல. நான் பர்ச்சேஸ் பண்ண இடத்துல இதுக்கு வாரண்டி கிடையாது, பட் ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதில் கம்பெனியுடைய வெப்சைட் டீட்டெயில் இருக்குது. ஸோ இன்சைடு ஸ்பீக்கர் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த டேமேஜ் இல்லை, நல்ல திக்கான காட்டன் பாக்ஸ் தான். ஸோ ஸ்பீக்கருக்கு ஃபுல் சேஃப்டி. ஸோ ஃபுல் மெட்டல் கிரில் மோல்டட் டைப்பு. ஸோ ஃபுல்லி மோல்டடாக இருக்கிறதுனால ஸ்பீக்கர் ஃபுல் சேஃபாக இருக்குது, நல்ல ஹெவியான குவாலிட்டியான மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு இந்த கிரில் ஃபினிஷிங்கும் அருமையாக இருக்குது. ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கார் டோரில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வரும். ஸோ மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மாடல் நம்பர், வாட்டேஜ் அண்ட் ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க, 40 வாட்ஸ், RMS, 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர். ஸோ கீழே வந்து ஸ்பீக்கர் இன்புட் டெர்மினலில் போலாரிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ். எப்போவுமே ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணும்போது போலாரிட்டி ப்ராப்பராக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேக்னெட்டினுடைய திக்னஸ் அண்ட் டயா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ மேக்னெட்டினுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 mm டயா இருக்குது. மேக்னெட்டினுடைய டயா 70 mm, அண்டு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 mm திக்னஸ் இருக்குது. ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர். நான் ஒரு ஆடியோ என்கொயரிக்காக இதை யூஸ் பண்ணேன், ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டெமோவும் நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஸோ இது வந்து 5.5-inch, அதற்கடுத்து 6-inch. இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதற்கடுத்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாடல் கிடச்சா அதை பற்றி நான் உங்களுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ ஒரு பாக்ஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
அதாவது பேஸ் சப்போர்ட் ரேஞ்ச் அப்புறம் ட்ரிபிள் சப்போர்ட் ரேஞ்ச் நல்ல லெவலில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.